மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை பின்னுக்கு தள்ளி ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். இருவருக்கும் இடையே மிக குறைந்த அளவிலான வாக்கு சதவீதமே வித்தியாசம் இருந்ததால் இந்த தேர்தலில் கடுமையான போட்டி நிலவியது. கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் அமெரிக்காவில் கொரோனாவை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக ட்ரம்ப் மீது ஜோ பிடன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ட்ரம்பின் செயல்பாடுகளால் ஏராளமான உயிர்கள் பலியானதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய தருணம் என்றும் பிடன் தமது பிரச்சாரத்தில் தெரிவித்ததுடன் அதனை மீட்க உறுதியும் அளித்தார். என்றாலும் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் தேர்தல் களத்தை எதிர்கொண்ட ட்ரம்ப் அமெரிக்காவின் முக்கிய நகரங்களை குறிவைக்காமல் ஊரக பகுதிகளில் கவனம் செலுத்தினார். அது அவருக்கு கை கொடுத்த போதிலும் ஜோ பிடனை வெல்வதற்கான வாக்குகளை பெற்றுத்தர இயலவில்லை. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனடியாக எண்ணப்பட்ட போதிலும் தொடக்கத்தில் மாறி மாறி முடிவுகள் இருந்தது. மிக குறைவான இடங்களே ட்ரம்ப்பை விட ஜோ பிடன் பெற்றிருந்தார். இந்த தேர்தலில் மோசடி நடைபெற்றதாகவும் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வேன் எனவும் அதிரடி காட்டிய ட்ரம்ப் இறுதியில் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. முன்னாள் துணை அதிபரான ஜோ பிடன் வரும் ஜனவரி 20ஆம் தேதி அதிபர் பதவியை ஏற்க உள்ளார். எனினும் ட்ரம்ப் தமது தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த தேர்தலில் கொரோனா பாதிப்பு காரணமாக ஏராளமானோர் இணையதளம் மூலம் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மொத்தமுள்ள அமெரிக்க சபை இடங்களில் பிடன் 273 இடங்களை பெற்றுள்ளார். இதையடுத்து அதிகாரப்பூர்வமாக அவரது வெற்றி அறிவிக்கப்பட்டது. அதிபராக பொறுப்பேற்றதும் பிடனுக்கு மிகப்பெரிய சவால்கள் உள்ளன. 46ஆவது அதிபராக ஜோ பிடன் பொறுப்பேற்க உள்ளார். வெற்றி குறித்த அறிவிப்பு வெளியானதும் பேசிய ஜோ பிடன் தமது முன்னுரிமை என்பது கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி பரிசோதனைகளை அதிகப்படுத்துவதுதான் என தெரிவித்தார். அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இணைந்து செயல்பட ட்ரம்ப்புக்கு அவர் அழைப்பு விடுத்தார். புதிய அதிபராக வெற்றி பெற்றுள்ள ஜோ பிடனுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பல்வேறு தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில், முன்னாள் துணை அதிபராக இருந்து தற்போது அதிபராக வெற்றி பெற்றுள்ள ஜோ பிடன் இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்தியதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியதை நினைவு கூர்ந்துள்ளார். புதிய அதிபராகியுள்ள ஜோ பிடனின் ஆட்சி இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்பெற்று புதிய உயரத்தை எட்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் துணை அதிபராக வெற்றி பெற்றுள்ள கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் அனைத்து இந்திய அமெரிக்கர்களுக்கும் பெருமை தேடி தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவருடைய ஆதரவுடன் இரு நாட்டு உறவுகள் விரிவடையும் என்றும் பிரதமர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார்.